இங்கே ஒருத்தனுக்கு அவனோட செஸ்ட்ல நீளமா ஒரு முடி முளைச்சிருக்கிறத பாக்குறான். அதை பிச்சை எடுத்துட்டு எப்படி திடீர்னு இவ்வளவு பெருசு முளைச்சதுன்னு சொல்லி யோசிக்கிறான். ஒரு நாள் இவன் ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்தா இவன் பல்லு ரெண்டு ஓனாய் பல்லு மாதிரி மாறி இருக்கு. உடனே இவனோட கையும் ஓனாய் மாதிரி மாறுது. இதை பார்த்ததும் இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல இவன் மொத்தமாவே ஓனாய் மனுஷனா மாறிடுறான். உடனே இவன் பயத்துல கத்துறான். அந்த சத்தம் கேட்டு அவங்க அப்பா வந்து அவனை டோர திறக்க சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு திறக்கறான். பார்த்தா அவனோட அப்பாவும் இப்போ ஓனாய் மனுஷனா மாறி இருக்காரு. அப்புறம் தான் அவங்க அப்பா சொல்றாரு, இது நம்ம பரம்பரைக்கே இருக்கிற சாபம், நீயாவது இதுல இருந்து தப்பிச்சிருவேன் பார்த்தேன், ஆனா நீயும் இந்த மாதிரி மாறிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இவர் இந்த மாதிரி சொன்னதும் இவன் கோவத்துல அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் ஸ்கூல்ல கிளாஸ் கவனிக்காம இருக்கான்னு சொல்லிட்டு டீச்சர் இவனை போர்டில் எழுதி காட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனு எழுத ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனோட கை மறுபடியும் இப்ப ஓனாய் மாதிரி மாறுது. யாராவது பாத்திர போறாங்கன்னு அந்த கிளாஸ் விட்டு இப்ப வெளியில ஓடிடுறான். ஆனா ஒரு நாள் இவன் பேஸ்கெட் பால் விளையாடும் போது இவனோட ஆப்போசிட் டீம் ஆளுங்களாம் வந்து இவன் மேல விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் முன்னாடியுமே இவன் ஓனாய் மனுஷனா மாறிடுறான். சோ இவன் ஓனாய் மனுஷன் இவன் ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அப்ப செய்த பாவம் புள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சே.